இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்கிற க்ரீம் ஸ்டோரின்ற ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கடவுளில் போன உடனே அந்த ஆம்புலன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் அங்கே சோஃபா மாதிரி சீட்டிங் வச்சுருந்தாங்க. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. பார்ப்போம் கிடைக்கும், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சீட்டிங்கில் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஃபைனல் ஒரு ஸ்ட்ராபெரி அப்புறம் வந்து அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் இதில் ஒரு ஒரு சூப்பாக கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் பண்ணுவாங்க. அந்த மேலே மூடி வச்சு அதுக்கப்புறம் வெளியேதோ ஒன்று வச்சு, அதுக்கப்புறம் நடுவில் அதாவது ஒரு ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணோன்னா, அது ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டோன்னா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா கிளாஸ் ஐஸ்கிரீம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்க நடுவில் வந்து கெலக்ஸ் ஆட் பண்ணுறாங்க, திரும்ப ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறாங்க, கெலக்ஸ் ஆட் பண்ணுறாங்க, திரும்ப ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்கிரீமை எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் அவங்க பிளேட்டிங்கே பண்ண. டாப்பிங்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஆட் பண்ணாங்க, அப்புறம் முந்திரி ஆட் பண்ணாங்க, அப்புறம் வந்து நிறைய சாக்லேட் குட்டி குட்டியாக சாக்லேட் மாதிரி ஆட் பண்ணாங்க, அப்புறம் வெனிலா ஃப்ளேவரில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக சாக்லேட் மாதிரி ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் கடைசியாக சாக்லேட் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணாங்க. அந்த பிளேட்டிங்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே பார்த்துட்டே இருந்தோம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து இந்த டேபிளுக்கு அவங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த புட்டு ஐஸ்கிரீம் அந்த புட்டு செய்வாங்கள அந்த பாத்திரத்துலேருந்து அதை மெதுவாக வெளியெடுத்தாங்க. அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, டாப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாக்லேட் க்ரீம்ஸ் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே ஃபஸ்ட்டு மெது மெதுவாக அப்ளை பண்ணாங்க. அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சான்ஸ் இல்லை,
சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க குட்டி குட்டியாக சாக்லேட்ஸு அப்புறம் நிறைய ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க செப்பரேட்டாக, அதையும் கடைசியாக அது மேலேயே அப்ளை பண்ணியிருந்தாங்க. சான்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ணா நகரில் இருக்கிற க்ரீம் ஸ்டோர் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல